வணக்கம் மக்களே, இன்றைய மைக் டெஸ்ட் 1-2-3 நிகழ்ச்சியோட உங்க எல்லாருமே சந்திக்கல சந்தோஷம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கேள்வி வச்சிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும்போது யாருக்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவீங்க? இதுதான் இன்றைய கேள்வி. இந்த கேள்விக்கு இங்கே இருக்க ஊடகங்களாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? மனைவியோடு. மனைவியோடு ஷேர் பண்ணுவீங்களா? எவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணி? 35 வருஷம். வந்து ஒய்ஃப் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்குமா? ஷூர். எவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணி? 35 இயர்ஸ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்குது, மறக்க முடியல. வைஃப்ட தான். உங்கள் வாழ்க்கையிலேருந்து நல்ல விஷயங்கள் நடக்கும்போது யாருக்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவீங்க? தாய்ப்பாசத்துல நம்மளை மிஞ்சின நாற்பான் போல் இருக்கேன். ரெண்டு சொல்லு வந்து நண்பேன் எனக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி உன் வாசம் உயிரில் பொது சுவாசம் தருதே. எத்தனை வருஷம் நட்பு? ஒரு தலைமுறை நட்பா? தலைமுறை தலைமுறையா வந்த நட்பு? ஓ, தலைமுறை தலைமுறையாவே வா. நம்ம கால நட்பையும் சேர்க்கணும். 25-28 இயர்ஸ் நட்பு. சரி, அப்போ அவங்ககிட்ட தான் இந்த விஷயம் வந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஆ, சொல்லு. சரி, ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஏதாவது விஷயம் பண்ணி ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும்? கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்ததம்மா. நோ. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருவீங்க? எஸ். ஏன் அப்படி எல்லாம் ரீல் விடுறேன்? வைஃப்க்கு தெரியாம ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நான் அது பண்ணவே இல்லை. மனசாட்சியாரியே செஞ்சிருக்கேன். என்ன, எனக்கு கிடைச்ச மனதே எனக்கு திருப்தி. எனக்கு நோத்தி வந்து வாச்சிக்கிறா பாரு. வாச்சா? என்ன வாச்சிருக்கா பாரு நீங்க. எனக்கு இந்த காப்பி பிடிக்கலையே. போங்க பேபி, ரொம்ப தான் நீங்க போங்க. வைஃப்க்கு தெரியாம நிறைய பண்ணிருக்கீங்க, என்னதை பத்தி கேக்குறீங்கன்னு தெரியாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. சரி, அம்மாக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அம்மாக்கு தெரியாம தவறு வச்சு ஸ்மோக்கிங் அது யூஸ் பண்றது தவறு. ஏதாவது அவங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ணி அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு இல்லை. இப்போ நானும் ஒன்னா தண்ணி வச்சிருக்கேன், ஒன்னா சீட்டு வந்திருக்கேன், ஒன்னா ஒரே இடத்துக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு டீப் ஃப்ரெண்டு. சரி, இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருக்கீங்களா? என்ன மறைச்சு கொஞ்சம் இன்னைக்கு கண்ணால கண்ணீர் வரும். நீ எனக்கு இன்னொரு அம்மா. அந்த அளவில் எனக்கு மனசுக்கு திருப்தியான ஒரு மனைவி. நீங்க அப்படி சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க சிரிச்சு கொண்டு இருப்பாங்க. எவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி? கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆகுது. லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்? சரி, வைஃப் எவ்வளவு பிடிக்கும்? வைஃபை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சு தானே ஆகணும் இல்லையா? ஓ ஓ, அதோட இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. அதனே பிடிச்சு தான் பிடிக்காதன்னு சொன்னா கேஸ் பாரமாயிருமா? வீட்டுக்கு வாங்க, அலறது நீங்களா? எங்க அப்பா வந்துப்பாங்க. சரி, ஓகே. இப்போலாம் பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ண வேகத்துல டிவோர்ஸ் பண்றாங்க தானே. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வந்து இப்ப ஃபியூச்சர் அப்படிதான். இப்ப எங்கட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு இருக்கு. நான் மேரி பண்ணக்குள்ள 29 வருஷம். அப்போ நாங்கள் எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து நாங்கள் நல்ல ஃப்ரெண்டு சுட்டி நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருந்தனால கடவுள்லேருந்து அப்படி போகணும். சரி, இப்போ இந்த டிவோர்ஸ் பண்ணுறவங்கள பார்க்கும்போது என்ன சொல்ல தோணும்? இப்போ எனக்கு சரி உண்மையிலேயே சரி மன வருத்தம்.
ஏன்னா பிஞ்சு மனசு அதுகளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒத்தொத்தொருமே புரிந்து அறிந்து கொள்ள முடிய சக்தி இல்லை. இந்த வாலிப வயசு இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு அதெல்லாம் வந்து சந்தேகம் வந்து மிச்சம் தூமச்சா வாசல் சரியா. சந்தேகம் வந்தால் ரெண்டு பேரும் வெற்றியாகி பேசி பேசி அதை இதாகிடும். சந்தேகம் இப்போ நீங்கள் நினச்சி நான் சந்தேகம் நினச்சி அவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் ஃபெயில். ஒன்று செஞ்சு கொள்ள அந்த கூட தாண்டி கொள்ள கஷ்டம். அம்மா இப்படி இருந்து சொன்னா இருந்து ஆகும். அதுதான் வேறொன்று இல்லை. அவங்களால ஒரு பிரச்சனை இல்லை. இவங்க வீட்டில் உள்ளவங்க தான் அந்த பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்குறது. கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ண வேகத்தோட போய் பிரேக்கப் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது ரிவர்ஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லாடி லவ் பண்றாங்க பிரேக்கப் பண்றாங்க இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிடிச்சிருந்தா கல்யாணம் கட்டி வாழுங்க, இல்லாட்டி கல்யாணம் கட்டாம பிரிஞ்சிருங்க. என்னையா சொல்றீங்க? சும்மா முடிச்சு லட்சக்கணக்கு 10 லட்சம் 12 லட்சம் செலவாக வெளியிருக்கு. அநியாயம் தானே அதெல்லாம். அதே டே 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 நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா அது மட்டும் தான் சொல்லிருக்கு. அட ஆமே ஓகே நினைக்கிறேன் பொம்பளை சந்தேகம் கொஞ்சம் கூட ஆம்பளை டைமுக்கு சோட போத மாதிரி இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி அம்மா கிட்டயே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்க தானே, அவங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அம்மா கசில தெரியாம தண்ணி தான் குடிச்சேன். தண்ணி தான் போய் ட்ரிப் போறேன். ஹாய் சார், சும்மா பக் கிடைக்குமா? எதுனால அம்மா கிட்ட சொல்லிடுவீங்களா? செல்லா கேட்க மாட்டோம், கேட்க மாட்டா. நாங்கள் வந்து மனசில் வச்சு அப்படியே போறேன். அவர் செல்லாம் போய் தான் நாங்கள் ட்ரிப் போறது. தண்ணி தான் அடிப்பேன். தண்ணி வந்து தெரிஞ்சாங்க. சரி சார், இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கேள்வியோட தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். அந்த கேள்விக்கு எல்லாரும் சூப்பர் சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஒளிப்பதிவாளர் அருளுடன் நான் உங்கள் வினோதினி. வணக்கம் நேர்களே. யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைய கேள்வி. இங்கே இருக்க மட்டும் நான் இதை ஹலோ லைட் ஆச்சு. ஹலோ 1 2 3 ஹலோ.